أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் அவனை போலவே நான் அவனிடத்திலேயே பாவ மன்னிப்பையும் வேண்டியிருக்கின்றேன் யாருக்கு அல்லாஹ் நேரான வழியை காட்டிவிட்டானோ அவர்களை வழிகெடுத்து விட யாராலும் முடியாது யாருக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்டவில்லையோ வழிகட்டிலேயே விட்டுவிட்டானோ அவர்களை நேர்வழிப்படுத்தவும் யாராலும் முடியாது வணக்கத்துக்கு தகுதி பெற்ற நாளில் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் உங்கள் முன் சாட்சி வருகின்றேன் அகிலத்துக்குள் அற்புடையாம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியானும் இறுதி தூதரும் ஆவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் சாட்சி வருகின்றேன் புனித ஜும்மாவை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வின் நன்னடியார்களே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்குமாறும் எவற்றையெல்லாம் விட்டு விலை கொள்ளுமாறு தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டு விலை கொள்ளுமாறும் முதன் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா என்னும் விவேச்சத்தை கொண்டு நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே என்னுடைய கடந்த ஜும்மாவில் ஒரு மனிதன் மரணிக்கின்ற நேரத்தில் அவனுடைய மரணித்ததன் பின்னால் அவனுடைய கபருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்ற சில விஷயங்களை விலகி கொண்டோம் அதனை தொடர்ந்து வரக்கூடிய மகிஷர் வெளியிலே ஒரு மனிதனுடைய நிலை எவ்வாறு இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு நாளாக அந்த மகிஷருடைய தினம் இருக்கும் என்பதை இன்றைய ஜும்மா பிரசங்கத்தில் சுருக்கமாக விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம் நாம் எல்லாம் அறிந்ததுதான் இந்த உலகத்தை பொறுத்தவரையில் இது ஒரு நாள் முற்று முழுதுமாக அழிக்கப்படும் இந்த உலகம் முற்று முழுதுமாக அழிக்கப்பட்டதன் பின்னால் முதலாவது மனிதன் முதல் கடைசி மனிதன் வரை இருந்த மனிதர்கள் யாவரையும் அல்லாஹ் தஆலா மீண்டும் உயிர்ப்பித்து விசாரணை நடத்துவான் அந்த விசாரணை நடத்தக்கூடிய இடத்திற்கு தான் அந்த மனிதர்களை எல்லாம் ஒன்று கூடக்கூடிய இடத்திற்கு தான் மஹ்ஷர் பெறுவதே என்று கூறப்படுகிறது இந்த உலகத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு மலக்கை நியமித்து அவர் ஒரு சூர் ஊதுவதன் மூலம் அந்த சூர் ஊதப்பட்டதன் பின்னால் அந்த உலகம் முற்று முழுவதுமாக அழிக்கப்படுகின்றது என்று சொல்லுகின்றான் ஒரு சத்தம் தான் அந்த ஒரு சத்தத்துடன் முழுமையாக இந்த உலகம் அழிக்கப்படும் என்ற செய்தியை சொல்லுவதோடு இதே மாதிரி இன்னும் ஒரு சூர் ஊதப்பட்டதன் பின்னால் அவர்கள் தங்களுடைய மண்ணறைகளில் இருந்து வெளிவருவார்கள் என்ற செய்தியை குர்ஆன் சொல்கிறது இப்படி வரக்கூடிய மக்கள் எல்லாரும் அந்த வெட்ட வெளியிலே நிறுத்தப்படுகின்ற நேரத்தில் இந்த மனிதர்களுக்கு அன்றைக்குத்தான் முழுமையான அவனுடைய செயல்களுக்கான கூலி வழங்கப்படும் அவன் இந்த உலகத்திலே நல்லவனாக வாழ்ந்திருந்தால் அவனுக்கு நன்மையாக அமையாது அமையும் கெட்டவனாக இருந்தால் அது அவனுக்கு கெட்டதாக அமையும் இந்த உலகத்தை பொறுத்தவரையில் எனக்கு தெரியும்
ஒரு மனிதனுக்கு அவன் செய்யக்கூடிய ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது அவன் செய்யக்கூடிய ஒரு தீமையான காரியமாக இருந்தாலும் சரி, இந்த உலக நியதியின் அடிப்படையிலே அவனுக்கு முழுமையான ஒரு தீர்வை வழங்க முடியாது. ஒரு மனிதர் ஒரு மனிதரை கொலை செய்துவிட்டார் என்று சொன்னால் இஸ்லாமிய தீர்ப்பாகவே கொலை செய்ய வேண்டும். இஸ்லாமிய நாடாக இருந்தால், இஸ்லாமிய ஷரியா உட்பட்ட சட்டம் வகுக்கப்பட்டிருந்தால் ஒரு மனிதரை அநியாயமாக கொலை செய்தால் அவரை கொலை செய்ய வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனிதர் 10 பேரை கொலை செய்தாலும் அல்லது 100 பேரை கொலை செய்தாலும் அவரை ஒருமுறைதான் தண்டிக்க முடியும். இந்த உலக நியதியின்படி தண்டனை வழங்குவதாக இருந்தாலும் அவனுக்கு பூர்ணமாக வழங்க முடியாது. அதே போல நன்மையான விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒருவர் செய்யக்கூடிய நன்மைக்கு பூரணமாக நன்மை வழங்க முடியுமா என்று பார்த்தாலும் அதற்கும் அவருக்கு இந்த உடற்பணியை பொறுத்தவரையிலே அந்த வழங்கக்கூடிய நன்மை அனுபவிக்கக்கூடிய அளவிலே மனிதன் இல்லை, முழுமையாக நன்மையும் வழங்க முடியாது. இந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே தான் இதற்கான முழுமையான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள், இந்த நாளில் தான், இந்த மகசர் பருவத்திலே தான் நீங்கள் அதை அடைந்து கொள்ளப் போகின்றீர்கள். நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்கின்றீர்களா அல்லது தீமையை பெற்றுக் கொள்கின்றீர்களா, நீங்கள் செய்த காரியங்கள் அத்தனைக்கும் எந்த விதமான குறைவுமின்றி ஒரு அன்பாளர் நீங்கள் நன்மை செய்தாலும் அதை கண்டுகொள்வீர்கள் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இந்த மனுஷர்களின் பெருவழியை பற்றி குர்ஆன்ல பலதரப்பட்ட பேர்களை கூட்டமாக சொல்லி காட்டான். மனுஷருடைய இந்த நாளை, இந்த தியானத்துடைய நாளை அல்லாஹ் சொல்கின்ற நேரத்தில் இது நியாய தீர்ப்புனா, இந்த நாள் தான் நியாயமாக அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவார், யாருக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்ற ஒரு நியாய தீர்ப்பு நாள் என்றும் இந்த நாளே அழைக்கப்படுகிறது. அதே போல இந்த நாளுக்கு இறைவனை முன்னே நிறுத்தப்படுகின்றனர், யாருக்கும் அந்த இடத்துல ஒளிஞ்சிடாது, யாருக்கும் யாரையும் மறைக்கவும் முடியாது, இறைவனுக்கு முன்னால் அனைவரும் நிறுத்தப்படக்கூடிய நாள் என்று இந்த நாளை அல்லாஹ் சொல்லி காட்டார். அதே போல தனது செயல்களின் விளைவை காணினார், நாங்கள் இங்கே செஞ்ச அத்தனை செயல்களும் யாரெல்லாம் நல்லவராக வாழ்வதற்கு பாடுபட்டார்களோ, அவர் கஷ்டப்பட்டது, தியாகம் செஞ்சது, அவர் இதற்காக எவ்வளவு உழைத்தாரோ அந்த உழைப்பை அங்கு கண்டுகொள்ளக்கூடிய நாள். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையே வாழ்க்கை என்று நம்பி மறுமை புறக்கணித்து வளர்ந்தார்களோ அவர்களும் அந்த வெளியை காணக்கூடிய நாள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டார். அதே போல இன்னொரு சொன்னான், பிள்ளை செல்வமும் அந்த பிள்ளைகளும் உங்களுடைய செல்வமும் உதவ முடியாத நாள். உலகத்தில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு சொன்னால் எங்களுடைய செல்வத்தை வைத்து அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக் கொள்வோம், எங்களுடைய பிள்ளைகளை வைத்து அந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வோம், எங்களுடைய நண்பர்களை வைத்து அந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வோம். இந்த நாளை பத்தி எல்லாத்தையும் சொல்ற நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளாலையும் செல்வத்தாலையும் உதவ முடியாத ஒரு நாள் என்று எல்லாத்தையும் சொல்லி காட்டினார். அதே போல கெட்டவர்களுக்கு கை செல்லப்படக்கூடிய நாள் இந்த நாள் தான். ஐயோ நான் நல்லதை செஞ்சு கொண்டு இருந்துச்சு, இந்த நாளை நான் நம்ப மறந்துட்டேனே, கை சேதப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். இவர்களுக்கு இது ஒரு கை சேதப்படக்கூடிய நாளாக இருக்கும். அதே போல அல்லாஹ் சொல்றான், மனிதன் தனக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய நாள் அந்த நாளில் வந்து அவனுடைய தோல் பேசும், அவனுடைய அங்க அவையெல்லாம் பேசும், அவனுக்கு எதிராக அவனே சாட்சி சொல்லக்கூடிய நாள் இந்த நாள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். அதே போல சொல்றான், பார்வை நிலை குத்திருக்கக்கூடிய நாள், பார்வை நிலை குத்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த அந்த நாள் அவ்வளவு கடுமையாக இருக்கும் என்றதை சொல்லி காட்டும். இப்படி பல பெயர்களை கொண்டால் இந்த நாளுடைய கொடுமை, இந்த பெயர்களை சொல்வதன் மூலமே இந்த நாள் எவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்பதை இந்த மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல நிலைகளிலேயும் இதை பற்றி தன்னுடைய திருக்குறள் முழுமையாகவும் எடுத்து பார்த்தோம் சொன்னால் பல இடங்களில் இந்த மனுஷரை பற்றி, இந்த உலகம் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை பற்றி, அந்த மனுஷர்களை நடக்கக்கூடிய அமனித மொழிகளை பற்றி எல்லாத்தையும் அல்லாவுத்தாரா இந்த மனிதன் நல்லுறவு பெற்றுவிட வேண்டும், இந்த மனிதன் அவன் நஷ்டமடைந்து கூடாது, அவன் நன்மையாக அவனுக்கு அதை நன்மையாக அமைந்து விட வேண்டும், அவனிடத்திலே வெற்றி பெற்று விட வேண்டும் என்ற ஒரு நல்ல இடத்திலே மனிதர்கள் மேற்கொண்ட அக்கறை நான் அன்பினான். இதையெல்லாம் பல இடத்துல அல்லாஹ் தஆலா விவரிச்சு விளக்கப்படுத்தி நம்முடைய திருமலை குர்ஆனில் அவ்வளவு கடுமையான நாள், இந்த கடுமையான நாளை விட்டு நீங்கள் பயந்து கொடுங்க என்று பல இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறது பார்க்கும். இந்த ஒரு நாளை பத்தி சொல்ற நேரத்துல இது ஒரு நாள் என்றுதான் சொல்லப்படுகிறது. இந்த மனுஷர் என்று அதை விசாரிக்கக்கூடிய ஒரு நாள், அந்த ஒரு நாள் என்னுடைய உலக நாட்களிலே கணக்கிட்டோம் என்று சொன்னால் 50,000 வருஷங்களுக்கு சமம். 50,000 நாள் அல்ல, 50,000 வருஷங்களை உடைய ஒரு நாள், அல்லாஹ்வுடைய ஒரு நாளானது
ஐம்பதாயிரம் வருஷங்களை கொண்ட ஒரு நாளாக அவ்வளவு ஒரு நீண்ட நாளாக இந்த ஒரு நாள் இருக்கும் என்ற செய்தியை பார்க்கணும். அதே போல எங்களுக்கு தெரிஞ்சதுதான், சூரியன் அவனுடைய தலைக்கு அருகாமையிலே கொண்டு வரப்படும். இதை பற்றி சொல்ற தபூதேவன் அவங்க சொல்ற நேரத்தில் அவன் சொல்றான், ஒரு மைல் அல்லது ஒரு குச்சியின் அளவு, அது ரெண்டுல எதுன்றது எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்லி சொல்றான், ஒரு மைல் அல்லது ஒரு ஒரு குச்சியினுடைய அளவு உயரத்துக்கு சூரியன் கொண்டு வரப்படும். எங்களுக்கு இன்றைக்கு தெரியும், பல லட்சக்கணக்கு மைல் கங்காட இருக்கக்கூடிய சூரியன் அது சாதாரண மீனை விட கொஞ்சம் உயிர் காட்டினு சொன்னா கூட எங்களால் வெளியில தலை காட்டியாத நிலைக்கு நாங்கள் அந்த வெயிலினாலே மனதில் சாகக்கூடிய நிலையெல்லாம் கூட பார்க்கணும். அப்போ சூரியன் ஒரு மைலுக்கு வந்தார், ஒரு மைலுடைய அளவுக்கு வந்தால் அது எவ்வளவு கடுமையான நாளாக இருக்கும் என்பதையும் நபிசல்லா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இவ்வளவு ஒரு கடுமையான நாளையில தான் அந்த விசாரணை நடக்க போகின்றது என்று சொல்றது காட்டுறாங்க. அதே போல் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்க, அந்த நாளில மனிதர்கள் பல பிரிவினர்களாக இருப்பார்கள். சூரா திருசால சொல்ற நேரத்தில் சொல்லி காட்டுறாங்க, மனிதர்கள் பல பிரிவினர்களாக வருவார்கள் தங்களுடைய அமல்களை தங்களுடைய செயல்களை காண்பதற்காக பல பிரிவினர்களாக மனிதர்கள் அங்கே வருவார்கள். யார் ஒரு அன்பளவு நன்மை செஞ்சாலும் அதை கண்டுகொள்வார், யார் ஒரு அன்பளவு தீமை செஞ்சாலும் அதை கண்டுகொள்வார். அந்த நானே சொல்லிட்டு சொல்றேன், பல பிரிவினர்களாக வருவீர்கள், ஒரே கூட்டம் வாய்க்க மாட்டீர்கள், ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய அமலுக்கு ஏத்த பிரிவினர்களாக இருப்பீர்கள். சின்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் நீங்க கண்டுகொள்வீங்க. நீங்க சாதாரணமா நினைச்சிருவானா உலகத்துல நீங்க சின்ன ஒரு விஷயம் விட்டு கொடுத்துருவானா, சின்ன ஒரு அமல் தானே விட்டுறதீங்க அது அங்க பேசும், சின்ன ஒரு தீமை தான் நின்று விட்டுற வேண்டாம் அது அங்க நின்று பேசும் என்ற செய்தியும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே போல நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலாவுடைய திருமறையும் நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டக்கூடிய செயல்ல எங்களுக்கு பார்க்கணும், நல்லவர்கள் எப்படியெல்லாம் எழுப்பப்படுவார்கள் அன்றைய நாளையில, நல்லவர்கள் வரக்கூடிய நிலை எப்படி இருக்கிறது, அதே போல தீயவர்கள் அவர்கள் எப்படி எழுப்பப்படுகின்றார் என்ற சில விஷயங்களையும் இங்கே எதிர்பார்க்க முடியாது. எப்படின்னு சொன்னால், நல்லவர்களை பத்தி சொல்ற நேரத்துல அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுறான், அவங்க வெள்ளை அந்த வெண்மையான நிறத்துல வருவாங்க, வெள்ளையாக இருப்பார்கள், வெண்மையான நிறத்துல ஒளி வீசக்கூடியவர்களாக வருவார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். சூரா ஆலை இம்ரான்ல 106வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்துல, அந்நாளில் சில முகங்கள் வெண்மையாக திகழும், வேறு சில முகங்கள் கருமையாக இருக்கும், கெட்டவர்கள் நல்லவர்களை பொறுத்தவரை அவர்கள் வெண்மையாக இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லி காட்டுறேன். அதே போல சூரா கியாமா 25வது அத்தியாயம் 22வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்துல, அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்து இருக்கும், இந்த வெண்மையாக இருப்பதோடு அவர்கள் ஒளி வீசக்கூடியவர்களாக மலர்ந்தவர்களாக இருப்பார்கள். யார்? நன்மை செய்தவர்கள், நல்லவர்கள். அதே போல சில நல்ல சில மனிதர்களை பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் தல்பியா சொன்னபடியே வருவார்கள், லப்பை அல்லாஹும்ம லப்பை என்று. இந்த இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு போற நேரத்துல எப்படியெல்லாம் மக்கள் சொல்லுவார்களோ அந்த மாதிரி சொல்லிக்கொண்டே சில பேர் வருவார்கள் என்று சொல்ற நேரத்தில் நபிசல்லா சொல்லி காட்டுறாங்க, யார் ஒருத்தர் இந்த மாதிரி ஹஜ்ஜிலே உம்ராவிலே போய் மரணிக்கிறாரோ, இஹ்ராம உடைய நிலையில மரணித்து விடுகிறார்களோ அவர்கள் அதே நிலையிலே வந்து விடுவார்கள் என்று செய்தி பார்க்கிறார். அதாவது ஒரு முறை நபிசல்லா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால ஒரு ஒரு மனிதர் இஹ்ராம் அணிந்த நிலையில அவர் ஒட்டகத்துல போறாரு உம்ராவுக்காக, அந்த நிலையில அவர் விழுந்து மரணம் அடைந்து விடுகிறார். அப்ப அந்த நாட்டில் நபிசல்லா அலைஹிஸ்ஸலம் சொல்லி காட்டுறாங்க, இவரை இதே நிலையில நீங்க அடக்க செய்து விடுங்கள், நாளைக்கு மறுநிலையில் இவர் இதே நிலையிலே இவர் அந்த இஹ்ராத்துடனேயே தல்பியா சொன்னவர் வருவார் மறுமையில. இப்படி ஒரு பாக்கிய தலாவுத்தாரா யாரெல்லாம் இந்த ஹஜ்ஜுக்கு போய் இந்த நெரிசல்களில் அடிபட்டு மரணிக்கின்றார்களோ, இன்னொரு அந்த இடத்துக்கு போய் அந்த புனிதமான இடத்துல போய் மரணிக்கின்றார்களோ இவர்களுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ்வுத்தாரா கொடுக்கிறார். அப்ப இந்த பாக்கியம் அல்லாஹ்வுத்தாரா எங்களுக்கு நாடினால் எங்களுக்கு அது கிடைக்கட்டும் என்று ஆசைப்படணும். அதே போல இன்னும் சில நல்லவர்களை பொறுத்தவரை அவர்கள் கழுத்து நீளமானவர்களாக வருவார்கள், அதாவது ஸ்மார்ட்னு கொடுத்திருப்பாங்க, கழுத்து கொஞ்சம் உயரமானவர்கள் இருக்கிறவர்கள் கொஞ்சம் உயரமானவர்கள், உயரமான முறையிலே சில நல்லவர்கள் அல்லாஹ்வுத்தால அனுப்புவான் எடுப்புவான் என்ற செய்தி சொல்லி காட்டுறாங்க. அது யாருன்னு சொன்னால் நபிசல்லா அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் பார்ந்து சொல்றாங்களோ அல்லாஹ்வை வணங்குவதற்காக தொழுகைக்காக அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ இவர்கள் கழுத்து உயரமானவர்களாக வருவார்கள் என்ற செய்தியை சொல்லி காட்டுறாங்க. எங்களுக்கு நபிசல்லா அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு
இந்த பார்த்து சொல்றதுக்குரிய நன்மையையும் முன் சப்பிலே வந்து உட்கார்க்கக்கூடிய நன்மையையும் தெரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் இந்த அந்த இடத்துக்காக சீட்டு குலுக்கி போட்டுதான் அதை எடுக்க வேண்டி வரும். அந்த அளவுக்கு நன்மை வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து அல்லாஹ்வுடைய தொழுகைக்காக அவர் வந்து அழைக்கிறார். தொழுகை நேரத்துக்கு முன்னாலே அவர் வந்து பள்ளி வாசலில் இருப்பார். பள்ளியை வெளியேற்ற அவர் இருக்கக்கூடிய அந்த மனிதர் என்ன செய்கிறான், அந்த இடத்துல அவருக்கு ஒரு கண்ணியத்தை கொடுத்து எழுப்புகிற நேரத்திலேயே ஒரு சிறப்பான முறையில அந்த மனிதரால் அவர் எழுப்புவதை பார்க்கும். இப்படி நல்லவர்களை எழுப்புவதை கொண்டு பாவிகள் பாவம் செய்தவர்களை பாவிகளை எழுப்புகின்ற நேரத்துல அவர்களை இன்னும் கடுமையான முறையில எழுப்பக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். அதிலே பாவிகள் விஷயத்தை சொல்ற நேரத்துல அன்சர் ஆலோசனை சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் முகத்தாக நடந்து வருவார்கள். சிலர் வருவார்கள் தலைகீழாக நடந்தவர்களாக வருவார்கள். யார் அவர்கள் என்று சொன்னால் புகாரில அவர்கள் செய்தியில பார்க்கலாம். இவர்கள் வந்து காவிர்கள் இறை மறுப்பாளர்கள். இந்த மாதிரி தலைகீழான முறையில் நடந்து வருவார்கள். இவன் இறைவனை மறுத்ததனால் மறுமையில எழுப்பப்படுகின்ற நேரத்திலேயே தலைகீழாக வருவார்கள் என்று செய்தி சொல்லி காட்டாங்க. அதே போல இன்னும் சில நலத்தால் எழுப்புற நேரத்துல அவர்களை குருடர்களாக எழுப்புவார். இந்த உலகத்துல குருடராக இருந்தவர் அல்ல, இந்த உலகத்திலே பார்வையாக இருந்திருப்பார். ஆனா மறுமையில எழுப்புற நேரத்துல இவர்களை குருடராக எழுப்பப்படும் என்ற செய்தியும் அல்லாஹ்வுத்தஆலா சூரத்தா 20வது அத்தியாயம் 124வது வசனத்திலிருந்து 127 வரை பார்த்தோம்னு சொன்னா, எனது போதனையை புறக்கணித்தவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு, அவனை கியாமத்து நாளில் குருடனாக எழுப்புவோம். எழுப்பக்கூடிய நேரத்தில் குருடனாக எழுப்புவான். அந்த நேரத்துல அந்த குருடனாக வரக்கூடிய கேட்பான், யாரெல்லாம் நான் பார்வையுடையனாகத்தானே இருந்தேன், நான் உலகத்திலே வாழ்கின்ற நேரத்திலே நான் பார்வையுடையனாகத்தானே இருந்தேன், ஏன் என்னை இவ்வாறு குருடனாக எழுப்பினாய் என்று கேட்ட நேரத்துல அல்லாஹ்வுத்தஆலா சொல்லுவான், அப்படித்தான் நம்முடைய வசனங்கள் உன்னிடம் வந்த நேரத்தில் அதை நீ மறந்ததை போல் இன்று நான் உன்னை மறக்கின்றேன். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் உங்களுக்கு உங்களிடத்தில் வருகின்றது, அதை நான் படிக்கவும் மாட்டேன், அதை நான் பார்க்கவும் மாட்டேன், அதை அதனுடைய வாழ்க்கை எடுத்து நடக்கவும் மாட்டேன் என்று நீ குர்ஆனை புறக்கணித்தாயல்லவா, இன்று நான் உன்னை புறக்கணிக்கின்றேன், நீ குருடனாக இரு என்று சொல்லி அல்லாஹ்வுத்தஆலா குருடனாக இருப்பது யாருக்கு, இந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணித்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வுத்தஆலா இந்த மாதிரி இருப்பார். அதே போல இன்னும் சிலரை பார்த்தோம் சொன்னாங்க பைத்தியம் பிடித்தவர்களா திருக்கணை போல இருப்பார். அதை பத்தி அல்லாஹ்வுத்தஆலா சொல்ற நேரத்துல சூரா பக்கராவுல யாரெல்லாம் வட்டி எடுத்தார்களோ வட்டி எடுத்து சாப்பிட்டவர்களை பத்தி அல்லாஹ்வுத்தஆலா சொல்ற நேரத்துல அவனை எழுப்புற நேரத்துல பைத்தியக்காரன் போல தான் இருப்பேன் என்று செய்தி காட்டுறான். வட்டியை உண்போர் சைத்தான் தீண்டியவர்களை போல பைத்தியம்